ஜேயோ சுவை தோழிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்பெஷல் என்ன பண்ண போறோம்னா, ஆட்டு நுரையீரல்ல வந்து கிரேவியும் இட்லியும் இன்னைக்கு நம்ம செய்ய போறோங்க. சூப்பர் டேஸ்டா இருக்கும், செம அடிபிடியா இருக்கும். அதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரேவி செய்யறதுக்கு நம்ம வந்து நல்லா ஒரு 3-4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆயில் வந்து நம்மளுக்கு சூடாயிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஆனியன் வந்து நம்ம இதில் போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், புதினா தழை வந்து சும்மா ஒரு 2 கொத்து, அதிகமாக வேணாம், ஒரு 2 கொத்து எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா இப்படி நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா நல்லா வதக்கிடலாம். இந்த கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா நம்ம போட்டது வதங்கிடுச்சு. இப்போ வந்து நல்லா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல பெரிய அளவில் சைஸ், 1 தக்காளி. நீங்கள் சின்ன அளவாக இருந்தால் 2 தக்காளி போடுங்க. நான் இந்த தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். தேவையான அளவு நான் வந்து அந்த ஆட்டு ஈரலுக்கு வந்து நான் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். கரெக்டான உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க நல்லா நம்மளுக்கு போட்டால் நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா பாருங்க வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பாருங்க, நான் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன், கறி மசால் 1 ஸ்பூன், இது வந்து மட்டன் மசால் வந்து 1 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். இதெல்லாம் வந்து நம்ம இதில் கொட்டி நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து நம்ம போட்ட மசாலெலாம் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஆட்டு நுரையீரலை வந்து நான் இந்தளவுக்கு நான் வந்து ஒரு 2-3 விசில் விட்டு நான் வேக வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு 2-3 விசில் விட்டு ஆட்டு நுரையீரலை வந்து நான் வேக வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மசாலில் போட்டுடலாம். அப்படியே தண்ணியோடு வச்சுடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் தேங்காயில் வந்து சோம்பும் கசகசாவும் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், இது நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும், இந்த எண்ணெய் மேலே பிரிகிற வரைக்கும் இது நல்லா நம்ம கிரேவி பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம விட்டுட்டு கடைசியாக எப்படி ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆட்டு நுரையீரல் கிரேவி வந்து நம்ம
நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக பாருங்க நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம மல்லித்தலை போட்டு நம்ம இறக்கிடலாம். சூப்பரான ஆட்டு நுரையீரல் கிரேவி நம்மளுக்கு வந்து இட்லிக்கு சாப்பிட நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் அடுத்த சண்டே ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.